ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து எல்ஜியில் 180 லிட்டர் இது, அதாவது ஸ்டார்டிங் சைஸ் இது. நார்மலாக மோஸ்ட்லி எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற சைஸு 180. இதுக்கு அடுத்துன்னா 190, 205, 210 அந்த மாதிரி சைஸு வேரி ஆகிட்டே போவோம். இது ப்ராப்ளம் என்னென்னா, கூலிங் காயில் ஹோல் கிடையாது, நல்லாயிருக்கு, ஆனால் வந்து கூலிங் வரல. கூலிங் காயில் நல்லா சுத்தமாக இருக்குது, ஒரிஜினல் பிஞ்சு தான் அது. யாரும் இது வரைக்கும் கேஸ் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. கூலிங் காயில்னு தெளிவாக இருக்குது, கம்ப்ரஸரும் நல்லா ரன்னிங்கில் தான் இருக்குது. ஒன்று ஒன்றா செக் பண்ண போகிறோம். ஒரு வேளை கூலிங் காயில் லீக் இருக்கா, இல்லை கண்டென்சர் சைடு லீக் இருக்கா, இல்லை எங்கேயாவது மைல்டு லீக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணதில், ஃபில்டர்கிட்ட வந்து லைட்டாக ஆயிலு லைட்டாக அடித்த மாதிரி இருந்தது. ஸோ ஏதோ மைல்டு லீக் இருந்திருக்கு ஃபில்டர்கிட்ட, லைட்டாக வந்து ஆயில் லைட்டாக ஆகிடுச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஸோ ஃபில்டர்கிட்ட வந்து லீக் இருக்குன்னு ஓரளவுக்கு சின்ன கன்ஃபார்மு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம நிப்பிளும் செக்ஷனும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு செக்ஷன் வந்து ஏர் பிளாக் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு வேளை பெரிய லீக்காக இருந்தது, ஒரு வேளை கூலிங் காயில் எங்கன்னா லீக் இருக்குது அப்படின்னா அது வந்து வெளியில் வந்துடும், தெரிஞ்சிடும். இல்லை கூலிங் காயில் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபில்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேக்யூம் வச்சுட்டு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து இன்னர் கண்டென்சர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு தான் வரும். அதாவது கொஞ்சம் மீடியமான சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜுன்றதுனால ஒரிஜினல் பிரிஞ்சு இது. அதாவது ஃப்ரிட்ஜு நம்ம வாங்குறப்போ கம்பெனிக்காரங்க போட்டு கொடுக்குற பிரிஞ்சு. அதுக்கப்புறம் யாரும் வந்து நிப்பிலெல்லாம் போட்டு கேஸ் சார்ஜிங்லாம் யாரும் பண்ணல. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சுனால எங்கேயோ சின்ன மைல்டு லீக்கு, அது எங்கன்னா ஃபில்டர்கிட்ட லீக்கு. இருந்தாலும் நம்ம கூலிங் காயில் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி போகிறோம். செக்ஷன் பைப் கட் பண்ணி ஏர் பிளாக் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு வேளை கூலிங் காயில் மைல்டு லீக்கேஜாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடுங்கிட்டு வந்துடும். சின்ன ஹோலாக இருந்ததுன்னா அது வந்து ஹோல் வந்து பெருசாகிடும் நம்ம பிளாக் ஆகிறப்போ. அந்த மாதிரி கூலிங் காயில் எதுவும் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபில்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நிப்பிள் புதுசு போட்டுட்டு அந்த செக்ஷன் பைப்பு திருப்பி நம்ம அப்படியே வெல்டிங் பண்ணிவிட்டு வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம்.
Thank you.
வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வேக்யூம் வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக்யூம் வைக்கிறோம். வச்சு முடிச்சுட்டு கேஸ் சார்ஜிங்கே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மோஸ்ட்லி வந்து 10 பாயிண்ட்டை சரியாக போயிடும். அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சா கூட சரியாக போயிடும். இன்கேஸ் எதனா ப்ராப்ளம் இருக்குது, கண்டென்சர் சரியில்லை, ஆயில் ஓவராக இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம 10 வச்சா கூட கூலிங் வராது. எல்ஜி ஃப்ரிட்ஜெல்லாம் கண்டென்சரு கேப்லர் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் கூலிங் வரும். கம்ப்ரெசர் எல்ஜி கம்ப்ரெசரை பொறுத்த வரைக்கும் ஹீட்டு ஃபில்ட்ரு வரைக்கும் வந்துடுதா இல்லை ஒரு லைன் கம்மியாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அப்போதான் வந்து நமக்கு உள்ளே வந்து ப்ராப்பராக வந்து காயில் ஐஸ் வரும். இல்லைன்னா சும்மா ஜில்லுன்னு மேலே மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி ஐஸ் வர மாதிரி இருக்கும், கீழெல்லாம் ஜில்லுன்னு தான் வரும். கீழே நமக்கு ஐஸ் வந்துடுச்சு. மேலே கூட நமக்கு எல்லா லைனும் ஐஸ் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம இதை கேஸ் சார்ஜிங் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற இது இது கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா ஃபுல்லாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.